விடுதலை புலிகளை போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புபடுத்துவது முட்டாள்தனம் என்று இலங்கை அதிபருக்கு முன்னாள் இராணுவ தளபதி பொன்சேகா பதிலடி கொடுத்துள்ளார். போதைப்பொருள் விற்பனையே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வருமானமாக இருந்தது என்றும், போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம்தான் பிரபாகரன் ஆயுதங்களை வாங்கி போர் நடத்தியதாக இலங்கை அதிபர் மைத்திரிபால சிறிசேன சமீபத்தில் கூறியிருந்தார். இதற்கு முன்னாள் இராணுவ தளபதியும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வன்சகோ பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக மக்களின் உரிமைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் இறுதி வரை கொள்கையில் உறுதியாக நின்று மரணித்தவர் என்றும், அப்படிப்பட்ட விடுதலை புலிகளை போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புபடுத்தி கேவலப்படுத்த முயல்வது படு முட்டாள்தனம் என்று அவர் கூறியுள்ளார். மது போதையை விரும்பாதவர் பிரபாகரன் என்றும், அதற்கு எதிரானவர் எனவும் சரத் பொன்சகோ தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் காலகட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை நடைபெறவில்லை என்றும், போர் முடிந்த பிறகுதான் போதைப்பொருள் விற்பனை தலைவிரித்தாடுகிறது என்று முன்னாள் இராணுவ தளபதி பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். 100% வேலைவாய்ப்புடன் கூடிய ஊடக கல்வி வழங்கிய சத்தியம் செய்திகள்.